வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. சிறிலங்காவின் ராஜதந்திர தடத்தில் டீலர் என்ற அடைமொழியை பெற்ற தந்திரம் மிகுந்த ராஜதந்திரியான மிலிந்த மொரகட தற்போது டெல்லியில் ஸ்ரீலங்காவின் முதன்மை ராஜதந்திரியாக பணியாற்றுவது நீங்கள் அறிந்த விடயம். அதே மிலிந்த மொரகட நேற்று தமிழகத்தில் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த பயணத்தின் போது தமிழக முதல்வர் ஸ்டாலினை அவர் சந்தித்து பேசியிருக்கின்றார். கடந்த 2011 ஆண்டுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் உயர் ஸ்தானிகர் ஒருவர் தமிழக முதல்வர் ஒருவரை சந்தித்தமை இதுவே முதன்முறையாகும். இந்த சந்திப்பின் போது கச்சதீவு குறித்த ஸ்டாலினின் நிலைப்பாடு குறித்து மிலிந்த முரகட ஒரு நாடிப்பிடிப்பை செய்ததாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் முதல்வர் ஸ்டாலினை இலங்கைக்கு வருமாறும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த அழைப்பும் இங்கு முக்கியமானது. கடந்த மாதம் 26 தமிழக தலைநகர் சென்னையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட போது அதே அரங்கில் வைத்து கச்சதீவை ஸ்ரீலங்காவிடமிருந்து இந்தியா மீட்டெடுப்பதற்கு இதுதான் சரியான தருணம் என முதல்வர் ஸ்டாலின் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். அவரது இந்த கோரிக்கை அரசியல் ரீதியில் சலசலப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக பாக்கினீரின் இக்கரையில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகளிடம் அது கடுமையான கண்டனங்களையும் தோற்றுவித்திருந்தது. தமிழகம் நிவாரண உதவிகளை வழங்கி அதற்கு பதிலாக கச்சதீவை பறிக்க முயல்வதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டை தொடுத்திருந்தனர். இதன் பின்னர்தான் தமிழகத்துக்குரிய மிலிந்த முரகடவின் பயணம் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு முன்னிய நாட்களில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல், இந்தியாவின் புதிய வெளியுறவு செயலாளர் ஆகியோரையும் மிலிந்த முரகட சந்தித்திருந்தார். அந்த சந்திப்புகளின் போது பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையை பிணியெடுப்பதற்கான பேச்சுக்கள் நடத்தப்பட்டிருந்தன. அதன் பின்னர்தான் மிலிந்த முரகட சென்னைக்கு சென்றிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கு இன்னமும் நிவாரணப் பொருட்களை அனுப்பத்தான் தயார் என ஸ்டாலின் உறுதியளித்ததாகவும், அதேபோல இருதரப்பு கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காண விரும்புவதாக அவர் குறிப்பிட்டதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் தமிழகத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான உறவுகள் குறித்தும் மிலிந்த முரகட கவனம் செலுத்தியிருக்கின்றார். இதேபோல இலங்கையில் ஒரு முக்கியமான இடத்தில் திருவள்ளுவரின் சிலையை நிறுவ வேண்டும் என்ற ஆலோசனையை ஸ்டாலின் முன்வைத்திருக்கின்றார். இந்த ஆலோசனையை தாம் பரிசீலிப்பதாக மிலிந்த முரகட கூறியிருக்கின்றார். இன்றைய செய்தி வீச்சு அதன் ஆரம்பத்தில் மிலிந்த முரகட ஒரு ராஜதந்திர டீலர் என்ற ஒரு விடயத்தை கூறிய போது அது சில வேளைகளில் ஒரு பேச்சுக்காக செய்தி வீச்சு கூறும் ஒரு விடயம் என நீங்கள் நினைத்திருக்க கூடும். ஆனால் தமிழர் தாயகத்தின் தேசிய பரப்பில் விடுதலை புலிகள் அமைப்பை 2009 அளிக்கும் வகையில் 2005 ஒஸ்லோவில் இணைத்தலைமை நாடுகளுக்கு கையளிக்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் ப்ரொஜெக்ட் பீகோன் திட்டத்தில் மிலிந்த முரகுடமும் ஒருவர் என்பது இரகசியமான விடயமல்ல. மிலிந்த முரகுட ஒரு தந்திரமிக்க ராஜதந்திரி என்பதற்குரிய ஆதாரங்கள் வேண்டுமானால் ஸ்ரீலங்காவில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான தொடர்பாடல்களை கசியவிட்ட விக்கிலீக்ஸ் ஆவணங்களை நோக்கினால் அதற்குரிய ஆதாரங்கள் புலப்படும். கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் நீண்டகாலமாகவே தமக்கு தேவையான தகவல்களை மிலிந்த முரகடவிடம் இருந்து பெற்றதால் 2003 ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதராக இருந்த ஆஷ்லி வில்ஸ் வாஷிங்டனுக்கு எழுதிய கடிதம் ஒன்றில், புத்திசாலித்தனம் மற்றும் தெளிவான திட்டங்களை கொண்ட முரகட அமெரிக்கா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு என்பதை நன்கு அறிந்தவர் என்பதால் ஸ்ரீலங்கா அந்த உண்மையை உணரும் வகையில் உள்ளூர் அரசியல் களத்தில் அதற்குரிய நகர்வுகளையும் தந்திரங்களையும் அவர் முறையாக நகர்த்துவார் என்பதால் அமெரிக்கா மிலிந்த முரகடவை பாதுகாக்க வேண்டும் என்ற பரிந்துரையை விடுத்திருந்தார். இதனை விக்கிலீக்ஸ் அம்பலப்படுத்தியிருந்தது. ஆகையால் கூட்டிக் கழித்து பார்த்தால் இறக்குரிய 11 பின்னர் ஸ்ரீலங்காவின் முக்கிய ராஜதந்திரியான மிலிந்த முரகட டெல்லியிலிருந்து சென்னைக்கு சென்று முதல்வர் ஸ்டாலினுடன் பேசிய விடயங்கள் வெறுமனவே சந்திப்புகளாக தெரியவில்லை. அதன் பின்னால் முக்கியமான திட்டங்கள் இருக்கக்கூடும். ஒருவேளை 2003 எடுக்கப்பட்டதை போன்ற ப்ரொஜெக்ட் பீகோன் திட்டங்களை போன்ற சில நகர்வுகள் அவரிடம் இருக்கலாம் எனவும் ஐயங்கள் எழுகின்றன. இதுவாறு மலிந்தால் இந்த நகர்வுகள் எல்லாம் சந்தைக்கு வரக்கூடும். இலங்கையை மையப்படுத்திய இவ்வாறான கபட ராஜதந்திரங்களின் பின்னணியில் இலங்கையில் உணவு மற்றும் மருந்துகளுக்கு நெருக்கடி நிலவும் பின்னணியில் அதற்குரிய தீர்வு ஒன்றை எதிர்வர் 8 புதன்கிழமை ஐநா பகிரங்கப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை தீவின் தற்போதைய உணவு நிலைமையை மையமாக வைத்து ஐநாவின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் பிரதமர் விக்ரமசிங்கே நடத்திய பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்த நகர்வு பெற உள்ளது. இதற்கிடையே இந்தியா மீண்டும் ஒருமுறை யாழ் வைத்தியசாலைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்கியிருக்கின்றது. 2 வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்ட இந்த மருந்து பொருட்கள் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் ராகேஷ் நடராஜ் ஜெயபாஸ்கரன் அவர்களால் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவை இலங்கை தீவை மையப்படுத்திய உள்ளக மற்றும் வெளியக நிலவரங்கள். அடுத்து புலம்பெயர் நாடுகளின் நிலவரங்களை நோக்கினால் பிரான்சை வார இறுதி காலநிலை சீர்கேடு வாட்டி வதைத்துள்ளது. நாடு முழுவதும் கடுமையான காற்று இடிமின்னலுடன் ஆலங்கட்டி உட்பட்ட மழைப்பொழிவு
பதிவாகியுள்ளது. இந்த காலநிலை சீர்கேட்டினால் இதுவரை ருவான் பகுதியில் ஒருவர் பலியாகியுள்ளார். தென்கிழக்கிலிருந்து பிரான்சின் மையப்பகுதி வரை செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலை விடுக்கப்பட்டுள்ளது. காலநிலை சீர்கேடுகள் காரணமாக பாரிஸின் போதுவன்சன் பகுதியில் நேற்று நடந்த பசுமை திருவிழாவிலிருந்து 40,000 பேர் பாதுகாப்பு காரணங்களால் வெளியேற்றப்பட்டிருந்தனர். பாரிஸ் நகரில் உள்ள ஈபிள் கோபுரத்தின் மீது நேற்று மாலை 6 மணி அளவில் மின்னல் தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோல பிரித்தானியாவை பொறுத்தவரை இன்று ராணி எலிசபெத்தின் 70th அரியணை நிகழ்வுகளின் இறுதி கொண்டாட்ட நாள். அந்த வகையில் காலநிலை சீர்கேடுகளுக்கு மத்தியிலும் இந்த கொண்டாட்டங்கள் இன்று களை கட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பிரித்தானியா தழுவிய ரீதியில் தெரு விருந்துகள் இன்று இடம்பெற உள்ளன. மில்லியன் கணக்கானவர்கள் இந்த விருந்துகளில் பங்கெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனை முன்றலில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் முக்கியமான இசைக்கலைஞர்கள் எல்லாம் பங்கேற்றிருந்தார்கள். இறுதியில் அரச குடும்ப வாரிசுகள் நன்றி தெரிவிக்கும் உரைகளை வழங்கியிருந்தார்கள். இன்றுடன் பிளட்டினம் ஜூபிலி எனப்படும் ராணியின் அரியணையின் 70th முடியேற்றத்தை குறிக்கும் இந்த நிகழ்வுகள் அதிகாரபூர்வமாக முடிவுக்கு வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.